संचोदिता करुणया चतुरः पुमर्थान् व्यातन्वती विविधमन्त्रगणोपगीता संचिन्त्यसे वसुमतिस्थिरभक्तिबन्धैः अन्तर्बहिश्च बहुधा प्रणिधानदक्षैः। श्री भूस्तुति 25वां पद्यम्। 24वां पद्यत्र பூமிப்பிராட்டி யோகிகளுடைய தியானத்துக்கு ஒரு லட்சியமாக இருக்கான்னு சதிச்சார். அப்போனா பூமி பிராட்டினா யோகிகளுக்கு மட்டும்தான் பிரத்யக்ஷமாவா, எத்திராளுக்கு கிடையாதுன்னு ஒரு எண்ணம் வந்து அதுக்கு சமாதானம் சொல்கிற மாதிரி, பக்தி இருக்கிறவ, ஸ்திரமான பக்தி இருக்கிறவ பூமி பிராட்டியை இங்கேயே கொண்டாடலாம் அப்படின்னு அவளை நினைத்து பார்க்கலாம், அவளிடம் பக்தி செலுத்தலாம்னு சாதிக்கிறார். இந்த பத்தியமானது ஒரே அன்வயத்திலையும் கொண்டு வரலாம், இல்லை ரெண்டு பாதியாக பிரித்து அன்வயம் பண்ணுற மாதிரி இருக்குது. இதில் சம்போதன பதம் வந்து வசுமதி, வசுமதின்னு தாயாருக்கு பெயர் சில க்ஷேத்திரங்களில், இங்கேயும் அது பூமி பிராட்டியினுடைய பெயர் வசுமதின்றது. அதனுடைய சம்போதனம் வசுமதி, ஹே வசுமதி. சஞ்சிந்தியசே இதான் கிரியாபதம். சிந்தையத்தீன தியானிக்கிறான், சிந்தியத்தேன தியானிக்கப்படுகிறது. கர்மணி பிரயோகம் அதாவது பேசிவ். துவம்னு வரைச்சு சிந்தியசேன்னு மாறும். சம் சிந்தியசேன சம்யக்கு சிந்தியசே, நீ நன்றாக தியானிக்கப்படுகிறாய். வசுமதி துவம்ன்ற பதம் இங்கே போடலை, துவம் நம்ம புரிஞ்சுக்கணும். வசுமதி துவம் சம் சிந்தியசே, நன்றாக தியானிக்கப்படுகிறாய். யாராலன்னு கேட்டால் பிரணிதான தக்ஷைஹி ஸ்திர பக்தி பந்தைஹி. பிரணிதானம்னா தியானம் அடைதல், தக்ஷகனா ஒரு எக்ஸ்பர்ட் நிபுணா. பிரணிதான தக்ஷைஹின்னு சொல்லிச்சு அந்த தியானம் செய்வதில் வல்லவர்களால். திருத்தியா பகுவசனம். ஸ்திர பக்தி பந்தைஹின்னு போட்டது, பந்தம்ன்றதே ஒரு யோக விசேஷமாக இருக்கக்கூடிய ஒரு பதம் அது. ஸ்திர பக்தி, பக்தி வந்து பாஷகர் பக்தியை நன்னா விவரிச்சிருக்கார். அப்படி இருக்கக்கூடிய ஒரு உறுதியான பக்தி, அந்த பக்தியோடு கூடிய பந்தைகினா அவர்களால் அர்த்தம், அந்த பக்தியோடு கூடியவர்களால் அர்த்தம். அவர்களால் அந்தர் பகிஷ்ச, அந்தகன மனசுக்குள்ளேயும் பகிஷ்சன வெளியிலையும். அந்தர் அந்தஹ பகிஹில அவ்யயம் சம்ஸ்கிருதத்தில், சகாரம் போட்டதுனால உள்ளேயும் வெளியேயும் அர்த்தமாச்சு. பகுதா அப்படின்னா பல்வகையாக, இதுவும் அவ்யயம். பகுதா அப்படின்னா இன் மெனி வேஸ்னு அர்த்தம் இங்கிலீஷில். சம் சிந்தியசே யுவர் பீயிங் மெடிடேட்டட் அப்பான், நீ எப்படிப்பட்டவள்னு கேட்டால் அதுக்கு பதில் சொல்கிற மாதிரி மிச்ச பதங்கள்லாம் அமைஞ்சிருக்கு. விவித மந்த்ரோ மந்திரகணோபகீதா கருணையா சஞ்சோதிதா சத்ரப்புமர்த்தான் வியாதன்வத்தின்னு ஊரன்வயம். விவித மந்திரகண உபகீதா, விவிதனா பலதரப்பட்ட, மெனி மந்திரண மந்திரங்கள் வேத மந்திரங்கள், கணன கூட்டம், உபகீதான பாடப்பட்டவள் புகழப்பட்டவள். துவம் அர்த்தம் நீ. கருணையா சஞ்சோதிதா, கருணையான்றது திருத்தியா பகுவச்சனம் ஆஃப் கருணா, கருணையினால் சஞ்சோதிதான்றது யுக்த பிரத்தியம், ஏவப்பட்டு. சஞ்சோதிதானா அதனால் தூண்டப்பட்டுன்னு அர்த்தம். என்ன பண்ணுறேன்னு கேட்டால் சதுரப்புமர்த்தான், நான்கு புருஷார்த்தங்கள். சதுரகன்றது இந்த சதுர் நான்குன்ற சப்தம், அதுக்கு லிங்கம் உண்டு. புல்லிங்கத்தில் போச்சு சத்வாரஹா, அது பிரதமா விபக்தி. சதுரகனா த்விதீயா விபக்தி பகுவச்சனம். நான்கினையும்
புமர்த்தான்றது ராமான் மாதிரி தித்தியா விபக்தி பகுவச்சனம். நான்கு விதமான புருஷார்த்தங்களையும் வியாதன்வத்தின்ற பதம் போட்டிருக்கார். ரொம்ப சுவாரஸ்யம். கொடுக்கிறாயின்னு போடலை, ஏன்னா சம்பிரதாயத்தில் வந்து பெருமாளுக்கும் பிராட்டிக்கும் மட்டும்தான் நான்கு புருஷார்த்தங்களையும் கொடுக்கக்கூடிய சாமர்த்தியம் இருக்குன்னு ஒத்துன்ட்ருக்கோம். ஆனால் வியாதன்வத்தின்ற பதம் போட்டிருக்கார். வியாதன் வானா தருண துளசி தாமபிக்னு அங்கே வரதராஜ பஞ்சாசத்துலேயும் அதே பதத்தை போட்டிருக்கார். தனு விஸ்தரேன்னு தாத்து விதனோத்து காமான் காமாசிகாஷ்டத்துலையும் பயன்படுத்தியிருக்கார், நிறைய இடத்துல சொல்லியிருக்கார். பெருக்கட்டுன்னு அர்த்தம். இந்த இடத்துல வியாதன்வத்தின்னா பெருக்குகின்றவளாய், அதிகமாக்குபவளாயின்னு அர்த்தம். இது சத்ரந்தம் ஸ்ரீலிங்கத்தில். அப்போ வியாதன்வதி சதி அஸ்தி, நீ பெருக்குமவளாய் அல்லது அதிகரிக்கபவளாய் இருக்கின்றாய்னு அர்த்தம். அப்படிப்பட்ட உன்னை பிரணிதான தக்ஷைஹி ஸ்திரபக்தி பந்தைஹி அந்தர்பகிஷ்ட பகுதா துவம் சஞ்சிந்தியசே, நீ நன்றாக இப்படிப்பட்ட நீ அந்த தியானம் செய்வதில் பல்லவர்களால் மனதுக்குள்ளேயும் வெளியிலேயும் தியானிக்கப்படுகிறாய் பல்வகையாகன்னு அர்த்தமாகுது. அன்பைத்த பார்த்தோம்னா ஒரு வாட்டி வசுமதி விவித மந்திர கணோபகீதா கருணையா சஞ்சோதிதா சத்ருப்புமர்த்தான் வியாதன்வதி பிரணிதானதக்ஷைஹி ஸ்திர பக்தி பந்தைஹி அந்தர்பகிஷ்ட துவம் பகுதா சஞ்சிந்தியசே. வசுமதியே, பூமி பிராட்டியே, பல்வகையான மந்திர கூட்டங்கள் அதாவது வேத மந்திரங்கள் கூட்டங்களால் புகழ்பெற்றவளான நீ கருணையால் தூண்டப்பட்டு நான்கு விதமான புருஷார்த்தங்களையும் வியாதன்வதி பெருக்குகின்றாய் அதிகமாக்குகின்றாய். அப்படிப்பட்ட நீ பிரணிதான தக்ஷைகி தியானம் செய்வதில் வல்லவர்களான பக்திமான்கள் ஸ்திர பக்தி பந்தைகி உறுதியான பக்தியை மேற்கொண்டவர்களால் அந்தர்பகிஷ்ட மனதுக்குள்ளேயும் வெளியேறும், வெளியேறும்னா அர்ச்சாரூபமாக இருக்கலாம், பகுதான பல்வகையாக சம்சிந்தியசே தியானிக்கப்படுகிறாயின்னு இப்படி ஒரு ஸ்துதியை அமைச்சிருக்கார். இதுதான் 25வது பத்தியத்தினுடைய அர்த்தமாகுது.